ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். இன்றைக்கி சேனலில் நவாப்பழ கொட்டை போட்டதுக்கப்புறம் செடிகள் வளர்ச்சி நல்லா இருக்குது. அதுதான் இந்த கட்டிங்ஸில் வச்ச பன்னீர் ரோஸ்க்கு போட்டேன். 3 நாள் தான் ஆயிடுச்சு போட்டுட்டு, செம்ம ரிசல்ட்டு. இங்கே பாருங்கள், பேசல் ஸ்டெம் வந்திருக்கு. நான் கை வச்சு காட்டுறேன் அந்த இடத்துக்கு நேராக பாருங்கள், பேசல் ஸ்டெம் கீழே இருந்து வந்திருக்கு இல்லையா, அதில் ஒரு பேசல் ஸ்டெம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வளர நீங்கள் பாருங்கள், குட்டி குட்டி தளிராக நிறைய தெரியுதா. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி கொட்டைகள், அந்த நவாப்பழ கொட்டைன்னு உள்ள அதுக்கு துவப்பு சக்தி கொஞ்சம் அதிகம். அது போடும்போது வளர்ச்சியும் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஸோ உங்கள் செடி வளரலை, மொட்டு வைக்கலை, பூக்கலைன்னா இந்த உரத்தை நீங்கள் போடலாம். இதோட விலை வந்து 1 கிலோ 50 ரூபான்னு விற்கிறாங்க. பழத்தை நம்ம சாப்பிட்றலாம். பழம், நாவல் பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் கூட நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும், சுகர் வராமையும் தடுக்கும். ரொம்ப நல்லது அந்த நாவல் பழம் நம்ம சாப்பிட்டோம்னா. பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அதோட கொட்டைகளை செடிகளுக்கு கொடுங்க, செடிகளும் ஆரோக்கியமாக நல்லா வளருது. இப்போ நுனி பகுதியெலாம் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு மல்லிக்கு போட்டு நான் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்களேன், இது போட்டு 6 நாள் ஆயிடுச்சு மல்லிக்கு போட்டு. இப்போ நல்ல இலைகள்லாம் நல்லா பெருசாக தெரியுதா, ஒரு இலை கூட இல்லாமல் இருந்தது நான் போடும்போது. இப்போ பாருங்கள், 6 நாளில் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்கள். இது வந்து குண்டு மல்லி, அது வந்து சாதா மல்லி. அவ்வளோ வளர்ச்சி ஸ்பீடாக இருக்குது, உங்களுக்கே தெரியுது பார்த்த உடனே. ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் கிடச்சிதுன்னா போடுங்க. இதை பழத்தை சாப்பிட்டா நமக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பன்னீர் ரோஸ்க்கு அந்த நாவல் பழ கொட்டையில் கொஞ்சம் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டும் காய வச்சுருந்தேன் நான். ஸோ அதை தான் கொடுக்குற உரம் தான் இப்போ போட போகிறேன் நான். அதெல்லாம் நாட்டு ரோஸ் கப்பை கொடுத்தது பாருங்கள், தளிர் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்போ சின்ன தளிராக இருந்தது, இப்போ ஒரு 6 நாள் ஆனவுன்னா நல்ல பெரிய தளிராகிருச்சு. இப்போதைக்கு 2 மல்லிச்செடி, அப்புறம் நாட்டு ரோஸு, கட்டிங்ஸில் வச்ச பன்னீர் ரோஸ், அந்த செடிங்க வரைக்கும் தான் நான் நாவல் பழம் கொடுத்துருக்கேன். அதனால தான் மற்ற செடி எதுவும் காட்டலை. இப்போ இந்த பெரிய பன்னீர் ரோஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதோட ரிசல்ட் உங்களுக்கு காட்டுறேன். அது பிறகு அன்றைக்கி வச்சுருந்த நாவல் பழ கொட்டையும் வாழைத்தண்டு காய வச்சு நான் போட போகிறேன்னு இல்லையா, அந்த வாழைத்தண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த செடிக்கு கொடுத்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பன்னீர் ரோஸில் எல்லா கிளையிலையும் பூத்து முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு கிளையில் மட்டும் ஒரே ஒரு பூவும் ஒரு மொட்டும் மட்டும் இருக்குது. மற்ற எதுலேயுமே புது தளிர்கள் எதுவுமே வரல. அதுக்கு தான் இப்போ நல்லா காட்டுறேன் உங்களுக்கு. கீழே இருந்தும் எந்த தளிரும் வரல, பேசல் ஸ்டெம் எதுவுமே வரல. இப்போ மண்ணை ஒரு ஓரமாக கிளறி வச்சுருக்கேன். எப்போவுமே நம்ம எந்த உரம் கொடுத்தாலும் நடு பகுதியில் போடக்கூடாது. செடியில் அந்த பக்கெட் ஓரம் இருக்கும் இல்லையா, அந்த ஓரத்தில் மண்ணை கிளறிட்டு தான் நம்ம போடணும். இப்போ நான் அப்படி தான் ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஆனாலும் அதில் வேர் தெரியுது பாருங்கள். ஸோ வேர் பட்டால் ஒன்றாகாது, ஏன்னா அது வந்து இதெல்லாம் ஆர்கானிக் தான், மக்கிர உரம் தான். அதனால் இது நம்ம அந்த வேரில் பட்டாலும் ஒன்றும் பாதிப்பில்லை. இப்போ எப்போதுமே இது ஓரமாக தான் போடணும், நம்ம உரங்கள்லாம் கொடுத்தோன்னா. நான் அப்படி தான் போடுவேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ஓரமாக போட கற்றுக்கோங்க. அது மாதிரி பச்சையாக போடுறதோட மக்கி போட்டால் கொஞ்சம் நமக்கு ஒரு 3 நாள் வெயில காய வச்சு நம்ம போட்டோம்னா சீக்கிரம் மக்கிரும். அதுக்காக தான் அந்த மாதிரி பச்சையாக போடாமல் நான் எப்போவுமே மக்க வச்சு போடுவேன், வெயில காய வச்சு போடுவேன். அது ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்போ வாழைத்தண்டு போட்டுட்டேன், அது கூட இந்த மாதுளம்பழ நவாப்பழ கொட்டை, சாரி நவாப்பழ கொட்டையும் நான் போடுறேன். மாதுளம்பழ கொட்டையும் இருந்தால் போடலாம், அது போட்டாலும் செடி நல்லா சூப்பராக வளரும். ஜூஸ்லாம் எடுப்போம் இல்லையா, மாதுளம் பழத்தில் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த கொட்டைலாம் இருக்கும், அதை கூட நீங்கள் செடிங்களுக்கு போடுங்க. அதுவும் செம்ம ரிசல்ட்டு, நல்லா வளரும். அதுவும் நான் போடுவேன், அதுவும் நல்லா வேகமாக தளிர் எடுக்கும். உங்களுக்கு நவாப்பழ கொட்டை கிடைக்கலன்னா அந்த மாதிரி நீங்கள் மாதுளம் பழம் ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த கொட்டை கூட போடலாம், அதுக்கும் நல்ல செம்ம தளிர் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் அவங்க மண் செடிக்கு வந்து ஓரமாக போட்டுட்டோம். நம்ம போட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்பவும் போல் தண்ணி ஊற்றிட்டு வந்துடலாம், செடி நல்லா வளரும். இதோட ரிசல்ட்டும் கண்டிப்பாக நான் 1 வாரத்துக்குள்ளே காட்டுறேன். எப்போவுமே நம்ம ஒரு செடிக்கு உரம் கொடுத்தோன்னா 1 வாரத்துலேயே அதோட ரிசல்ட்டு தெரியும் நமக்கு. தெரிஞ்சிருச்சுன்னா இது நல்லா இருந்ததுன்னா அடுத்த செடிகளுக்கு நம்ம அந்த உரத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு எல்லா செடிக்குமே எடுத்தோடனே எல்லா உரமும் போட மாட்டேன், ஏன்னா ஒரு சில டைம் வந்து செடிகளோட வளர்ச்சி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா செடிக்கும் நான் போடுவேன். அது மாதிரி இன்னொரு டிப்ஸு, இப்போது கட்டிங்ஸ்லலாம் நம்ம செடி வைப்போம் இல்லையா,
வச்சுட்டு என்ன பண்ணுவேன், நான் கட்டிங்ஸில் வச்சேன்னா எனக்கு வைக்க டக்குன்னு தொட்டி இல்லைனா அந்த இப்போ எந்த கட்டிங்ஸ் போட்டோம்னா அந்த செடி கூடையே நான் வச்சுருப்பேன். மல்லி கட்டிங்ஸ் போட்டால் மல்லி கூட, செம்பருத்தி கட்டிங்ஸ் போட்டால் செம்பருத்தி கூட. அதே மாதிரி தான் இந்த நாட்டு ரோஸையும் கட்டிங்ஸில் போட்டு திருப்பி அது கூடையே வச்சுட்டேன். நாட்டு ரோஸ் கூடையே வச்சா ஒரு செடி நல்லா வளருது, பெரிய செடி, ஆனால் அந்த சின்ன செடி வளர முடியல. ஏன்னா அதோட வேர் வந்து ரெண்டுமே ஒரே தொட்டியில் இருந்தோன்னா சண்டை போட்டு வருங்க ரெண்டு செடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தனித்தனி தொட்டியில் வைங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரெண்டு செடியாக ஒரே தொட்டியில் வைக்கலாமான்னு. அதுக்கு என்னோடய ஆன்சர் வந்து நீங்கள் வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய செடி அப்படி வச்சு பார்த்துட்டேன், ஒன்று நல்லா வளரும், ஒன்றும் வளராது. அதுக்கப்புறம் அந்த கட்டிங்ஸ் செடியை வேறு தொட்டியில் வச்சா தான் நல்லா வளரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு செடி மட்டும் வைங்க, அதுதான் நல்லா வேகமாக வளரும். இல்லைன்னா ஒரு செடி கண்டிப்பாக காஞ்சி போயிடும். ஒரு செடியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக வருது. ஸோ அதுக்கு ஒரு தொட்டி தான் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இன்னொரு டிப்ஸ் என்னது அப்படின்னா, இப்போ நம்ம ரோஸ்லாம் வைக்கிறோம், செடி இருக்குது அப்படின்னா வெயில் வெயில் காலத்தில் என்னாகும், ரொம்ப செடி காஞ்சிரும், அந்த வேர்லலாம் ஹீட் இறங்கி வெயில் காலத்தில். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம மூணாக்கு மாதிரி போடுவோம். மூணாக்கு மாதிரி போட்டால் அதுக்கு கீழே குட்டி குட்டி பூச்சா, அது நிறைய புது, அதால் தேவையில்லாத த்ரிப்ஸு அந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் அதிகமாக வருது, அது இன்னும் கொஞ்சம் வேறு டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க அந்த மாதிரி குட்டி குட்டி களை செடிகள் இருக்கலாம், கீழே நெளி அந்த மாதிரிலாம் முளைச்சதுன்னா அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். ஒரு மூணு மாதம் வளர்ந்தால் வளர்றட்டும். இப்போ மே மாதம்லாம் வெயில் அடிக்கும், மே ஜூன் அந்த டைம்லலாம் இந்த செடிகள் வளர்ந்தால் விட்டுருங்க நீங்கள். அதுக்கப்புறம் மழை காலம் வரும்போது நம்ம எடுத்துடலாம், அந்த கீழே நெளியெல்லாம் பிடுங்கி போட்டுடலாம். அது வந்து வேருக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. இது ஒரு டிப்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மூடாக போடுறதில் இந்த மாதிரி குட்டி செடிகள் ஏதாவது சின்ன செடிகள் போட்டிங்கன்னா அந்த வேருக்கு வெயில் படாமல் வெயில் தாக்கம் இல்லாமல் செடி நல்லாயிருக்கு. அது ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.